வணக்கம் தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போக வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஃபன் குருமா. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி, ஒரு துண்டளவு இஞ்சியை குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க, 2 கிராம்பு, ஒரு துண்டளவு பட்டை, 4 பல்லு பூண்டு, 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கோங்க. துருவன தேங்காய் 1/2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை வந்துட்டு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி, தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் உள்ளது ரெடி ஆயிடுச்சு, அது அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க, ஆயில் சேர்த்துக்கோங்க, ஆயில் ஹீட் ஆனது கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிச்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கல்பாசி. அதுக்கப்புறம் வந்துட்டு பிரியாணி இலை, ஒரே ஒரு இலை 2-3 கிள்ளி சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டளவு பட்டை, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. லைட்டாக பரட்டி விட்டுடலாம். பரட்டினதுக்கப்புறமா 1 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய் கொஞ்சம் காரம், அதனால் நான் ஒன்றே ஒன்று மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை லைட்டாக பரட்டி விட்டுடலாம். பரட்டினதுக்கப்புறமா 1 தக்காளி, நம்ம மிக்ஸியில் தேங்காய் அரைச்சோம் இல்லைங்களா, அதில் வந்து நம்ம 1 தக்காளி சேர்த்துருக்கோம். இது வந்துட்டு 1/2 தக்காளி, மொத்தம் 2 தக்காளி தான். ரெண்டுமே மீடியம் சைஸ் அளவு எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெருசாக போச்சுன்னா 1 தக்காளி மட்டும் எடுத்துக்கோங்க. 1/2 தக்காளி அரைக்க 1/2 தக்காளி தாளிக்குன்னு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் புளிச்ச மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்காது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சப்பொடி, குழம்பு மிளகாத்தூள் நான் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா தனி மிளகாத்தூள், கொத்தமல்லித்தூள் ரெண்டும் சேர்த்து குழம்புக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க வச்சுருவோம். கொத்தமல்லித்தூள் வந்துட்டு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக, அதாவது 3/4 ஸ்பூன் அளவோட கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அது குழம்பு மிளகாத்தூள் இருந்ததுன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா தனி மிளகாத்தூள் கொத்தமல்லித்தூள் சேர்த்து பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் வெளுத உள்ளே சேர்த்துக்கலாம். லைட்டாக ஜார் அலமனை தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது குருமா வந்துட்டு நம்ம ரொம்ப தண்ணியாட்டு இருந்தால் நல்லா இருக்காது, ரொம்ப திக்காக இருந்தால் நல்லா இருக்காது. ஒரு மீடியம் லெவலில் வச்சுக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நல்லா இப்போ கொதிச்சு வரட்டும். பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலறி விட்டுட்டே இருங்க. அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க, ரொம்ப அதிகப்படுத்திட வேண்டாம். இந்த குருமாவில் இந்த தேங்காய் பொட்டுக்கல்லையோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் வந்துட்டு சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசைக்கு இந்த குருமா ப்ளைனாக செஞ்சுக்கோங்க. இட்லிக்கு சப்பாத்திக்கு இந்த குருமா செஞ்சிங்க அப்படின்னா கூட தேங்காய் சட்னி செஞ்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி இல்லை அப்படின்னாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். வழக்கமாக எண்ணெய் சட்னி பண்ணுறது, கொத்தமல்லி சட்னியாக, தேங்காய் சட்னியாக, தக்காளி சட்னியாக, வெங்காய சட்னியாக நம்ம யோசிக்கிறதுக்கு தேங்காய் பொட்டுக்கடல இருந்தது அப்படின்னா நம்ம டக்குன்னு குருமா ரெடி பண்ணிடலாம். தோசைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். யாரும் பெரும்பாலும் இட்லி விரும்பிக்க மாட்டாங்க, தோசை தான் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். தோசை நம்ம செய்யல இந்த குருமா செஞ்சீங்க அப்படின்னா அவ்வளோ அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.